ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட உதயா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மூலிகை புத்தகம் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு குறைந்த இரத்த அழுத்தம், அதாவது லோ பிபி அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம வீட்டிலிருந்தே எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம உடல்ல இரத்த அழுத்தம் சீரா இல்லைன்னா நம்மளுக்கு இந்த குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை லோ பிபி ஏற்படுது. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இரத்த அழுத்தம் சராசரியா டயஸ்டாலிக் 80-90 வரைக்கும் இருக்கணும், சிஸ்டாலிக் 120-140 வரைக்கும் இருக்கணும். இந்த அளவுகளை விட குறையும் பொழுது நம்மளோட இரத்த அழுத்தம் குறையுது. இதை தான் நம்ம லோ பிபி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த லோ பிபி இருக்கா இல்லையா அப்படின்னு மருத்துவர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். லோ பிபினுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை சுற்றல், மங்கலான பார்வை, லேசான தலைவலி, குமட்டல், மயக்கம், இது எல்லாமே இருக்கும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து திடீர்னு எந்திரிக்கும்போது நம்மளுக்கு தலை சுற்றும். அதே மாதிரி நாம் படுத்திருந்து எந்திரிக்கும் பொழுதும் தலை சுற்றும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இது லோ பிபியினுடைய அறிகுறிகள். ஆனாலும் நாம் மருத்துவரை அணுகி இதனால தான் நம்மளுக்கு ஏற்படுதா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நாம் இந்த லோ பிபி பிரச்சனையை ஸ்டார்டிங்லேயே கவனிக்கணும். அப்படி நாம் கவனிக்காமல் விட்டுட்டோன்னா இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் நாம் இந்த குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனையை எப்படி வீட்டிலிருந்தே சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம உடம்பில் இரத்த அழுத்தம் சீராக இல்லாதப்ப தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. நாம் இந்த பிரச்சனை ஏற்படும்போது உப்பு கலந்த தண்ணியை குடிக்கணும். நம்ம நிறைய தண்ணீர் வந்து பருகணும். அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழம் சாறு எடுத்துக்கணும். மாதுளம்பழத்தில் பாலிஃபின்கள் அப்படிங்கிற ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைஞ்சு காணப்படுறதுனால அது நம்மளோட உடம்பில் இரத்த அழுத்தத்தை சமன் செய்யும். இதை நாம் டெய்லியும் குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட இரத்த அழுத்த பிரச்சனை சரியாகும். அதுக்கப்புறம் உலர் திராட்சை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரை கிரேப்ஸ். இதை வந்து நம்ம ஒரு 30 கிரேப்ஸை முதல் நாள் இரவே ஊற வச்சிடணும். அந்த ஊறின கிரேப்ஸை காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் செஞ்சுட்டு வரும்போது உங்களோட குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை தீரும். அதுக்கப்புறம் பாதாம், உங்களுக்கு பாதாம் தெரியும். இந்த பாதாமை முதல் நாள் இரவே 4-5 பாதாமை ஊற வச்சிடணும். காலையில் அதனுடைய தோலை நீக்கிட்டு அந்த பாதாமை மிக்சியில் விழுதா அரைச்சி அதை நாம் பாலில் கலந்து பாதாம் பாலாக டெய்லியும் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த லோ பிபி பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். பாதாமில் ஒமேகா 3 நிறைஞ்சு காணப்படுது. அடுத்தது நம்ம பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் எடுத்து அதை அப்படியே ஜூஸாக மேக் பண்ணி நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த இரத்த அழுத்த பிரச்சனை சரியாகுது. குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக டெய்லியும் குடிச்சிட்டு வரணும். இது வந்து நம்மளோட இரத்தத்தை சுத்தப்படுத்துது, இரத்த அழுத்தத்தை சமன் செய்யுது, இரத்தத்தை உற்பத்தி செய்யுது, இரத்தத்தை சீராக்குது. இதனால் இதை நம்ம கண்டிப்பாக டெய்லியும் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த இரத்த அழுத்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். துளசி இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம இரத்தத்தில் இருக்கிற அழுத்த பிரச்சனையை சீர் செய்யுது. நாம் ஒரு 10 துளசி இலைகள் எடுத்து வெறும் வயிற்றில் அப்படியே மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு குறைந்த இரத்த அழுத்தம், அதாவது லோ பிபி பிரச்சனை சரியாகுது. அதிமதுரம் வேர்பொடி, இது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இது 1 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் கலந்து அதை நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நாம் அதை வடிகட்டி 1 ஸ்பூன் தேன் கலந்து காலை உணவுக்கு பிறகு குடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். இந்த குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க
B12 நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கணும். விட்டமின் B12 நிறைஞ்ச உணவுகளை எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை கண்டிப்பாக சீராகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படிக்கே உங்களுடன் உதயா.